உதட்டுவோம் வெள்ளி பனி மலையில் மீதுலாவுவோம் புகழ் மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளித்தலம் அனைத்தும் கோவில் செய்வோம் நம் பாரத தேசம் என்று தோழட்டுவோம் நம் பாரத தேசம் என்று தோழட்டுவோம் பாழ்பட்டு கிடந்த இந்த பாரதத்தை வாழ்விக்க வந்த காந்தி மகான் காந்தி மகானுக்கு ஒரு மாபெரும் அஞ்சலி செலுத்துவோம் அவர் இந்த தேசத்தை வாழ்விக்க வந்த காந்தி இதோ இந்த நிகழ்ச்சியின் முன்னால் உங்களின் முன்னால் காந்தி வடிவில் பாரிஸ்டர் பட்டம் பெற்று அவர் தென்னாப்பிரிக்காவில் நீதித்துறையில் பணியாற்றியதைப் போல எங்கள் கடலூர் மாவட்டத்தின் இளம் காந்தியாய் இங்கு அமர்ந்திருக்கிறார் எங்கள் சுந்தரமையா அவர்களை அன்பு கரவடி அளித்து சுந்தரமையா அவர்கள் நிகழ்ச்சியிருப்பதில் நாம் எல்லாரும் இந்த கிராமத்தை சேர்ந்த அத்தனை பேரும் நீதித்துறை சார்ந்த ஒரு நீதிமான் இங்கு ஒரு நீதி அரசர் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடலாக காந்தி ஜெயந்தி இந்த கிராமத்து மக்கள் இவ்வளவு சிறப்பித்திருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக நம்முடைய நீதிமன்றத்தை சார்ந்த நீதியரசர் அவர்களை இங்கே சிறப்பு விருந்தராக நீங்கள் மிக சரியாக நீங்கள் அவரை தேர்வு செய்து அழைத்து வந்திருக்கிறீர்கள் அவருக்கு மீண்டும் ஒருமுறை அன்பு கரவழியும் காந்தியின் வழியில் ஒரு இளம் காந்தி அவர்களை அழைத்து வந்ததனால் அவரை போலவே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தில் நீங்கள் உருவாக்கிக் கொள்வதற்காக ஒரு மாதிரி மனிதராய் தலைவராய் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள் அவருக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதை போலவே இங்கு இருக்கிற இளைஞர்கள் ஒவ்வொருவரும் அண்ணல் காந்தியினுடைய அவதார குழந்தைகளாக இருக்கிறார்கள் இந்த 30 ஆண்டுகளாக இந்த காந்தி ஜெயந்தியை இந்த கிராமத்தில் கொண்டாடுகின்றவர் என்ற அந்த 30 ஆண்டு காலமாக தொடர்ந்து ஒரு மன்றம் செயல்பட்டுக் கொண்டு வருகிறது என்றால் அதிலும் அண்ணல் காந்தியின் பெயரால் அந்த அஹிம்சை மூர்த்தியின் பெயரால் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்ற அந்த மாபெரும் அவதார திருநாளை காந்தி ஜெயந்தியை இந்த ஆண்டும் இங்கு 3 மாதங்கள் கடுமையாக உழைத்து பாராட்டியிருக்கிற இளைஞர் மன்றத்தின் சகோதரர்களுக்கு இந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒவ்வொருவரும் ஒரு மாபெரும் கரவடி எழுப்பி அந்த இளைஞர்கள் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் நோய் நொடிகள் இல்லாமல் வாழ வேண்டும் பாராண்ட மன்னன் தமிழ் போல் எங்கள் இளைஞர்கள் இன்னும் பல சாதனைகளை செய்திட வேண்டும் என்று எங்களுடைய கிராமத்தின் இளைஞர்களையும் சங்கத்து இளைஞர்களையும் நான் மனமாற உளமாற வாழ்த்துட கடமைப்பட்டிருக்கிறேன் அதை போலவே இங்கே நம்முடைய நீதி அரசரோடு அமர்ந்திருக்கிற விளையாட்டுத் துறையினுடைய மாவட்டத்தினுடைய மிகச்சிறந்த அலுவலர் அவர்கள் கிராமத்து இளைஞர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாய் அவர் சேலத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்த மாரியப்பன் என்பவர் ஒருவருக்கு ஒலிம்பிக் விருதை வாங்கி கொடுத்திருக்கிற அந்த மகாகுரு இங்கு வந்திருக்கிறார்கள் துரோணாச்சாரியரை போன்ற அந்த மகாகுரு இங்கு அமர்ந்திருக்கிறார் அவருக்கு ஒரு மாபெரும் வாழ்த்துதலை நாம் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பிற்கினியவர்களே எமக்கு முன்னால் முனைவர் எம் பழனிவேல் ஐயா அவர்கள் தலைமை ஆசிரியர் அவர்கள் மிக அற்புதமாக உங்களுக்கு அறிவுரையும் அன்பு மழையும் கொழுந்து விட்டு சென்றார்கள் அதை போலவே அன்பு சகோதரி எங்களுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் இங்கே உங்களுக்காக வாழ்த்துறை வழங்கினார்கள் இங்கே வருகிறதற்கிற என்னுடைய வணக்கத்திற்கு இனியஸ் தா வேல்முருகன் அவர்கள் ஆர் லட்சுமி அவர்கள் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் குறிப்பாக என்னுடைய அன்பு சகோதரர் சண்முகம் அவர்கள் ஒருமுறை இருமுறை அல்ல 100 முறைக்கு மேலாக ரத்த தானத்தை கொடுத்து இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் கடலூர் மாவட்டத்தில் முன்னோடியாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு அன்பு தம்பி சண்முகம் அவர்களுக்கு ஒரு அன்பு கரவடி எழுப்பி அவரை நீங்கள் பாராட்டிட வேண்டும் ஏனென்றால் நிறைய பேர் படிப்பது பாரதமாக இருக்கும் எழிப்பது பெருமாள் கோயிலாக இருக்கும் ஊரில் இருக்கிற எல்லோருக்கும் ஆலோசனை சொல்வார்கள் உங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளிக்கூடத்தில் சேருங்கள் என்று ஆனால் ஒரு மாவட்ட ஆட்சித் தலைவர் தன்னுடைய குழந்தையை கொண்டு போய் அவர் அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்த்திருந்தார்கள் அது கூட எனக்கு ஆச்சரியமாக இல்லை ஆனால் என் அன்பு தம்பி சண்முகம் அவர்கள் கடலூரில் இருக்கிற அத்தனை பள்ளி நிர்வாகிகளுக்கும் செல்லப்பிள்ளை மாதிரி அவர் சி கே அசோக்குமார் சாரிடம் சென்றிருந்தார் அவருடைய பிள்ளைக்கு அவர் இலவசமாக படிப்பதற்கு அவர் வாய்ப்பு கொடுத்திருப்பார் அதை போலவே கிருஷ்ணசாமி பொறியியல் கல்லூரியிலே இன்ஜினியரிங் கல்லூரியில் அங்கே இருக்கிற அந்த மாபெரும் கல்வி நிலையத்திலே அங்கே இருக்கிற டாக்டர் ராஜேந்திரனிடம் கேட்டிருந்தால் அவர் இலவசமாகவே அவரை பணம் முழுந்து கொடுத்திருப்பார்கள் ஆனால் எத்தனையோ மெட்ரிகுலேஷன் பணிகள் இருந்தால் கூட தன்னுடைய பிள்ளையை ஒரு நகராட்சியினுடைய ஒரு ஆரம்ப பள்ளியில் அரசு பள்ளியில் சேர்ப்பேன் என்று சேர்த்து படிக்க வைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய சண்முகம் அவர்கள் அந்த பவதாரணி என்கிற ஒரு பிள்ளை இங்கே பார்த்தால் அது சகல பரிமாணங்களையும் சகல சகல வள்ளியாக இங்கே 150-200 பாடல்களுக்கு மேல் பாடக்கூடிய தலைப்புகளில் பேசக்கூடிய வருகிற போதெல்லாம் பார்த்தால் காந்தியினுடைய சரித்திரத்தை அப்படியே பொழிகின்ற சத்தனை சத்திய சோதனையை பொழிகின்ற அற்புத குழந்தையாக வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசு பள்ளிக்கூடத்தில் என்னுடைய அருமை தலைமை சகோதரி மிகுந்த வருத்தப்பட்டார்கள் நீங்கள் அந்த அரசு பள்ளிக்கூடத்தில் உங்கள் குழந்தைகள்
அதிகாரம் பெற்றோம். எதற்காக பெற்றோம்? நம்மை நாமே ஆண்டு கொள்வதற்காக. நமக்கான கல்வித்தலங்களையும் நமக்கான பள்ளிக்கூடங்களையும் நமக்கான அறிவியல் இயக்கங்களையும் நமக்கு நாமே ஆண்டு கொள்ள வேண்டியதற்காக தானே அரசை, நம்முடைய அரசு அமை பெற்று நாமே ஆண்டு கொண்டிருக்கிறது தானே. மக்களால், மக்களுக்காக, மக்களே ஆளுகின்ற ஆட்சி தானே நம்முடைய மக்களாட்சி. மக்களுடைய வழிபாடு தெரியுதானே அரசு பள்ளிக்கூடங்கள், அவர்களை நாம் நிறைவு செய்ய வேண்டாமா? அன்புக்குரியவர்களே, அன்புக்குரியவர்களே, உங்கள் பள்ளிகளை, உங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் நீங்கள் அரசு பணியில் சேர்க்க வேண்டும் என்கிற நீங்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆற்றல் மிக்க பிள்ளைகள், இந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கிற நெய்தல் பூமியில் இருக்கிற மிகச்சிறந்த நேசத்திற்குரிய மனிதர்கள் நீங்க அவர் இருக்கிறீர்கள். நீங்க எல்லோரும் இந்த மிகச்சிறந்த அறிஞர்கள், மிகச்சிறந்த வீரர்கள், உழைப்பாளிகள். சுனாமி என்கிற மாபெரும் பேரணி எழுப்பி வந்த போது கூட நீங்கள் அது சுருண்டு போய்விடாமல், சோகத்தில் வீழ்ந்து போய்விடாமல் மீண்டும் எழுந்து அந்த அலைகளை போட்டி போட்டுக் கொண்டு அதை பணியாற்றி அது வெற்றி வாகை சூழ்நிலை நிலைத்து நீடித்து பிறந்த மனிதனை வாழ்ந்து காட்டுவோம் என்று வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிற என்னுடைய வீரத்திற்கினே மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு காலத்தில் கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், சுமத்ரா வென்றான் என்றெல்லாம் தமிழர்கள் சோழர்கள் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு ராஜேந்திரனுடைய கடற்படையிலே 100,000 கப்பல்கள் இருந்தது, 100,000 கப்பல் வீரர்கள் இருந்தார்கள், 10,000 கப்பல்கள் இருந்தன. அவர்கள் சுமத்ரா தீவுகளெல்லாம் சென்று கடாரத்தை வென்று வந்தாங்க. இன்றெல்லாம் நம்முடைய பல்வேறு இலக்கியங்களே, காப்பியங்களிலே, பொன்னியின் செல்களே படிக்கின்றோம். அங்கே கடற்கரையில் அப்படியெல்லாம் செத்தவர்கள் தான், கங்கையை வென்றவர்கள் தான் உங்களுடைய கோதாவியாக இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த கிராமத்தில் இருக்கிற எத்தனை பேர்கள் உங்களுடைய பிள்ளைகளை இந்திய கப்பற்படையில் சேர்த்திருக்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள். இந்திய அரசாங்கம் அண்ணல் காந்தி அவர்கள் பெற்றுக் கொடுத்த சுதந்திரம் உங்கள் வீட்டின் வாசலை கதவை தட்டி இருக்கிறதுனால் உங்கள் பிள்ளைகள் என்ன படிக்க வைத்திருக்க வேண்டும்? இருக்கிற கடற்கரையில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு நேவியிலே பணியாற்றி வருவதற்கு 5,00,000, 6,00,000, 7,00,000 வரைக்கும் சம்பளம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அரசு பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை படிக்க வைத்து இந்திய அரசு துறையில பணியாற்றுவதற்கு நீங்கள் ஏன் முயற்சி எடுக்க கூடாது என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். நண்பர்களே, என்னுடைய ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். நான் அடிக்கடி என்னுடைய ஐயா அவர்கள் கலெக்டரோடு சேர்ந்து நம்முடைய கிராமங்களில் மனுநீர் நாட்டில் வரும்போது சொல்லுவேன், இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் 3 துறையாக இருக்கிறது. ஒன்று இந்தியாவின் நீதித்துறை, இன்னொன்று நிர்வாகத்துறை, இன்னொன்று மக்கள் பிரதிநிதித்துவத்துறை. இந்த 3 துறைகளும் சேர்ந்துதான் இந்தியாவுடைய அரசாக இருக்கிறது. அதிலே நாம் சிறப்பாக பணியாற்றுவதற்கு அரசு பள்ளிகளில் படித்தால் மட்டுமே போதும். அந்த பெரியவர்களே, அண்ணல் காந்தி அவர்கள் அது பாடுபட்டு சுதந்திரத்தை வாங்கி தந்திருக்கிறார்கள். அந்த சுதந்திரத்தை பேணி பாதுகாப்பது நம்ம ஒவ்வொருடைய கடமையாக இருக்கிறது. அவருடைய எண்ணற்ற கனவுகளை நிறைவேற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த எண்ணற்ற கடமைகள் ஒரு கனவு தான். நான் அந்த தூய்மை பாரத திட்டத்திலே பணியாற்றிக் கொண்டு கடந்த 18 ஆண்டுகளாய் படாது பாடுபட்டு ஒவ்வொரு கிராமங்களிலும் அந்த கிராமங்களை தூய்மையான கிராமங்களாக மாற்ற வேண்டும் என்று 2000 போது அப்போது சந்தீப் சக்சேனா அவர்கள் கலெக்டராக இருந்தபோது இந்த அப்பொழுது இருந்த முழு சுகாதார திட்டம், பிறகு மெல்ல மெல்லமாக மாறி நிர்மல் கிராம புரஸ்கார், இன்றைக்கு அந்த தூய்மை பாரத திட்டம் என்ற பெயர்கள் மாறுபட்டாலும் கூட பேரிடரால் பெருமண்டலுக்கு ஆளாக இருக்கிற வறுமையிலும் துன்பத்திலும் துயரத்திலும் அல்லதும் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த கடலூர் போன்ற பின்தங்கிய பொருளாதாரத்தில் வீழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடலூர் மாவட்டத்தில் நான் பிறந்தேன், படித்தேன். நான் படித்த படிப்பு இந்த மாவட்டத்திற்கு பயன்பட வேண்டும் என்பதனால் நான் ஒரு திட்டத்தை, அண்ணல் காந்தியினுடைய ஒரு கனவை நான் என்னுடைய லட்சியமாக எடுத்துக்கொண்டேன். அதுதான் தூய்மை பாரத திட்டம். உங்கள் உள்ளங்கள் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறதோ அதே போல உங்கள் இல்லங்கள் எல்லாம் தூய்மையாக இருக்க வேண்டும். உங்கள் உடலை எவ்வளவு தூய்மையாக வைத்திருக்கிறதோ, உள்ளத்தை எவ்வளவு தூய்மையாக வைத்திருக்கிறதோ அதே போல உங்கள் வீதியையும் வாசலையும் ஊரையும் தூய்மையாக வைத்திருக்கிற பொழுது நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் கூடானாலும் புளித்துக்கொடி, கந்தையானாலும் கசைக்கு கட்டு என்று அவை பாட்டை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே உங்கள் இல்லாதோறும் நீங்கள் ஒரு கழிப்பறை அமைப்பது மூலமாக வீதி ஓரங்களில் திறந்தவெளியில் வளர்ந்தளம் தெரிவிக்கின்ற அந்த அருவறுப்பான நிலைகள் மாறி அழகிய பூமரங்களை உங்கள் வீதி ஓரங்களில் எடுத்து வைக்கிற பொழுது அந்த பூக்கள் சிந்தும் கிராமங்கள் ஒரு சொர்க்கமாக தெரியும், ஈக்கள் வீக்கும் கிராமங்கள் ஒரு நரகமாக தெரியும். ஆகவே அருவறுப்பான நரகமாக ஒரு கிராமத்தில் வாழ்வதை விட ஒரு சொர்க்கத்தின் ஒரு துண்டாக, ஒரு குட்டி சிங்கப்பூராக நம்ம தமிழ்நாட்டை மாற வேண்டும், அப்படி மாற்றி காட்டுவதற்கு ஒவ்வொரு மயிலாக்கி எடுக்க வேண்டும், நீங்கள் ஒரு தூய்மையான கிராமத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணியான கடமையாக இருக்கிறது. அன்று கிணவர்களே, புதிய தலைமுறையினர்கள் இருக்கிறார்கள், இதோ அன்பு இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த பள்ளிக்கூட மாணவர்களுக்கு நீங்கள் அந்த சோப்பு போட்டு கையாளுபோல பழக்காக இருந்தாலும் சரி, தூய்மையான உடைகளை உடுத்துவதாக இருந்தாலும், அவர்கள் குறிக்க வைப்பதாக இருந்தாலும், மிக அழகாக அந்த டால்பின் மீன்களைப் போல இங்கே உட்கார்ந்து இருக்கிற அந்த அன்பு குழந்தைகளை பார்க்கிற போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த குழந்தைகள் மிகவும் அற்புதமானவர்கள். அந்த ஒரு பழைய சிவாஜி பாபு படம் எனக்கு நினைவுக்கு வரும். இதோ என் தெய்வம் முன்னாலே ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே,
பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலத்தினிலே உனக்கு இருக்கும் இன்பம். இவை அனைத்திலுமே இருப்பவன் தான் இறைவன், இவை அனைத்திலுமே இருப்பவன் தான் இறைவன். அன்புக்குரியவர்களே, இறைவன் வேறெங்கும் இல்லை. நீ கற்கின்ற கல்வியிலும் அதை நீங்கள் பொது நலத்திற்கு பயன்படுத்துகிற விதத்திலும் தான் நீங்கள் இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய நடுவராயிருக்கிற நீதிபதி ஐயா அவர்கள் நேற்றைய தினம் அவர்கள் விடுமுறை போட்டிருந்தார்கள். ஒரு இரு நாட்கள் தொடர்ந்து விடுமுறை இருந்தால் எங்கள் அரசு அலுவலர்கள் எல்லாம் ஊருக்கு போய் ஒட்டுமொத்தமாக அடுத்த திரும்ப வருவார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தஞ்சாவூரிலிருந்து இன்றைக்கு 5 மணிக்கு தான் ஏற்றுக்கொண்ட அந்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்பது எவ்வளவு சோதனை இருந்தாலும் கூட இன்றைக்கு 4 மணி அளவு அங்கிருந்து அவர் வருகிறது நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு முன்னால் காத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சத்தியவான்களில் இருந்து இந்த பூமிக்குத்தான் நாம் ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி போலத்தான் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க வேண்டும், அந்த கனவுகளை தான் நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். உங்கள் உள்ளத்தில் உங்களுடைய அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதை போல கனவுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். அண்ணல் காந்தி அவருடைய சீடர்கள் நிறைய சீடர்கள் இருந்தார்கள். அதில் அப்துல் கலாம் இருந்தார். அன்பு ஆசிரியர் பெருமானார் அந்த மாணவன் சொல்வதைப் போலலாம் மண்டேலா அவர்களுடைய தத்துவத்தை பின்பற்றினார்கள். அதை போலவே மார்ட்டின் லூதர் கிங் என்று இருந்தார். அந்த மார்ட்டின் லூதர் கிங் அவர்கள் அண்ணல் காந்தி அவருடைய சீடராக இருந்தார். அவரை போல நீங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். அண்ணல் காந்திக்கு விழா மட்டும் எடுத்தால் போதாது, அந்த எடுக்கிற விழாவில் அவருடைய சத்தியத்தை அவருடைய லட்சியத்தை அண்ணல் காந்தி அவர்கள் ஒரு கண்ட கனவுகளை நிறைவேற்ற வேண்டும். ஒரு சுதந்திர பூமியை, ஒரு அன்பும் அகிம்சையும் தவழ்கின்ற பூமியில், ஒற்றுமையாய் ஒரு தாய் பிள்ளைகளாய் வாழ்கின்ற பூமியை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். மார்ட்டின் லூதர் கிங் என்ன சொன்னார் தெரியுமா? பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தில் எனக்கு ஒரு கனவு இருக்கிறது, எனக்கு ஒரு கனவு இருக்கிறது, ஆனால் என்னிடமிருந்து நீங்கள் எதை வேண்டுமானாலும் பறித்துக் கொள்ளலாம். என்னுடைய நாடு விடுதலையிடாமல் இருக்கிறது, நான் அண்ணல் காந்தியினுடைய வழியை பின்பற்றுகின்றேன், ஆனால் எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. என்னிடம் இருக்கிற உடமைகளெல்லாம் நீங்கள் பறித்துக் கொள்ளலாம், என்னுடைய உரிமைகளெல்லாம் நீங்கள் பறித்துக் கொள்ளலாம், ஏன் ஒருவேளை என் உயிரை கூட நீங்கள் பறித்துக் கொள்ளலாம், ஆனால் நான் உயிருக்கும் உயிராய் நான் மதித்து வைத்திருக்கிற என்னுடைய கனவை யாராலும் பறிக்க முடியாது. ஆகவே கனவு காண வேண்டும். என் பிள்ளைகள் எதிர்காலத்தில் ஒரு பெரிய மனிதராக மாறுவார்கள், ஒரு டாக்டராய், என்ஜினியராய், கலெக்டராய், விஞ்ஞானியாய், இந்த தமிழகத்தில் பிறந்த குழந்தைகளை உருவாக்கவும் என்ற தாய்மார்கள் இன்றைக்கு இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் லட்சியம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அன்பு தம்பி சங்கம் அவர் சொன்னார்கள், ஏதோ டிவியை அந்த சீரியலை பார்க்கவில்லை என்றால் என்னுடைய அன்பு சகோதரர் கண்ணீர் வடிப்பார்கள். இல்லை இல்லை, இயல்பான வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் மறந்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் சில மனிதர்கள் உட்கார்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக அவர்கள் பிள்ளைகளை எல்லாம் டாக்டர்களாய், என்ஜினியர்களாய், கலெக்டர்களாய், மிகப்பெரிய சான்றோர்களாய் வளர்ப்பார்கள். வளர்ப்பார்களா இல்லையா? வளர்ப்பார்களா இல்லையா? நிச்சயம் என்ற அன்பு சகோதரர் வளர்ப்பார்கள். தம்மணாம்பேட்டை குழந்தை என்றால் உலகத்திலே தலை சேர்ந்த பிள்ளைகள் என்று சொல்கிறார்கள். எதிர்காலத்தில் ஆற்றல் மிக்க பிள்ளைகளாய், அறிவாளி பிள்ளைகளாய், அவர்கள் டாக்டர்களாய், இன்ஜினியர்களாய், கலெக்டர்களாய், விஞ்ஞானிகளாய், ஒவ்வொரு வீட்டிலும் அவர்கள் அண்ணல் காந்தியினுடைய அண்ணல் காந்தியுடைய வார்த்தையை பேச்சு வந்திருக்கிறார்கள். 30 ஆண்டுகள், 1 ஆண்டுகள், 2 ஆண்டுகள் அல்ல, தொடர்ந்து இந்த அண்ணல் காந்தியை அவர் ரோல் மாடலாக வைத்திருக்கிற ஒரு கிராமம். இந்த கிராமம் வளர்ந்தாக வேண்டும், மாண்டாக வேண்டும். அன்பு கிணவர்களே, அப்துல் கலாம் அவர்கள் கடலூர் மாவட்டத்திற்கு 2 முறை வருகின்றார்கள். ஒன்று கீரப்பாளையம், இன்னொன்று கிருஷ்ணசாமி என்ஜினியரிங் கல்லூரி வருகின்றார்கள். ஒருமுறை அவர்கள் அங்கே தூய்மை தேசம் நாங்கள் உருவாக்குவதற்காக ஒரு கிராமத்தை அவருக்கு நான் பரிசளித்திருந்தேன். அந்த 2 முறையும் அவர் என்னுடைய அழைப்பை ஏற்று வந்ததுதான் என் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய பாக்கியம். அவர் அதிபராக இருக்கும்போது அங்கே கீரப்பாளையத்தில் பன்னீர்செல்வம் ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தார். அப்படி ககன்தீப் சிங் பேடி ஆட்சித் தலைவராக இருந்தார்கள். நானும் திரு ககன்தீப் சிங் பேடி அவர்களும் பன்னீர்செல்வம் அவர்களும் அவரிடம் அந்த கிராமத்தை பற்றிய விஷயங்களை நாங்கள் இங்கிருந்து தபால் அறிக்கை மூலமாக கொடுக்கிற போது அவர் அந்த கிராமத்துடன் பார்வையிட வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார்கள். அப்பொழுது இருந்த காவல்துறை நண்பர்களெல்லாம் அவருடைய பாதுகாப்புக்கு அந்த இடம் உகந்ததாக இருக்க முடியாது, ஒரு நாட்டினுடைய குடியரசுத் தலைவரை ஒரு சின்ன கிராமத்திற்கு அழைத்து வருவது பாதுகாப்பு அல்ல என்று சொன்னார்கள். இஸ் நாட் ஓன்லி தி பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா, இஸ் அட்டாமிக் சயின்டிஸ்ட் ஆல்சோ. உலக நாடுகள் முழுவதுமே அவர் அக்கடி சிறைகளை விரித்து அவர் அணுகுண்டு சோதனை செய்ததனால் அவர் மீது கோபமாக இருக்கிறார்கள். இந்தியாவை வல்லரசாக மாற்றி தீர்வன் என்று சொல்வதனால் அமெரிக்க போன்ற நாடுகள் அவர் மீது ஆத்திரத்தோடு இருக்கிறார்கள். ஆகவே அப்துல் கலாம் அவர்களை கீரப்பாளையத்திற்கு அழைத்து வருவது அவ்வளவு சாத்தியமல்ல என்று சொன்னார்கள். அன்புக்கிரியம் பெரியவர்களை, சார்ந்தவர்களே, ஆனால் அதே மீறி நாங்கள் ஏற்றுக்கொண்ட கேட்டுக்கொள்வதற்காக ஐயா ஒரு கிராமம் தூய்மை கிராமமாக மாறினால் அதை பார்த்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற 10 கிராமங்கள் தூய்மை கிராமமாக மாறும். ஏனென்றால்
திறந்தவெளியில் மலம் வீழ்கிற போது ஒரு கிராம் மலத்தில் ஒரு கோடி வைரஸ்கள் இருக்கிறது, 10 லட்சம் பேட்சாக்கள் இருக்கிறது, 10,000 முட்டுணி முட்டைகள் இருக்கிறது. அதன் மூலமாக வாந்தி பேதி வந்து எங்கள் மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு 1000 ஏவுகணை கண்டுபிடிப்பதை விட கிராமத்தில் இருக்கிற 1000 குழந்தைகள் பாதுகாப்பதான் முக்கியம். வயிற்று போக்கு நோயினால் ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சம் குழந்தைகள் இறந்து விடுகிறார்கள் என்று யுனிசெஃப் நிறுவனம் வேண்டுகள் தாங்கி சேர்த்து சொல்கிறார்கள். ஆகவே இந்த குழந்தைகள் மரணங்களை தடுக்க வேண்டும் என்றால் அன்றைக்கினே என்னுடைய இந்த தேசத்தில் அதிபராக இருக்கிற நீங்கள் கீரப்பாளையத்திற்கு வாருங்கள் என்று நாங்கள் அழைப்பு விடுத்தோம். அதை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள் அன்றைக்குரியவர்களே. கீரப்பாளையத்தில் அவர் வருகின்றார்கள். அதே போலவே நம்முடைய கிருஷ்ணசாமி இன்ஜினியரிங் கல்லூரியிலே தானே புயலுக்கு பிறகு மரங்கள் எல்லாம் விழுந்து விட்டது. அப்போ 10 லட்சம் மரக்கன்றுகளை கொடுக்க வேண்டும். 10 லட்சமாவது மரக்கன்றை எங்களுடைய ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். நடிகர் விவேக் அவர்களை அழைத்து வந்தேன். அவர் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்ட ராமராஜன் கார்டன்ஸ் போன்றவர்களெல்லாம் 10 லட்சம் மரக்கன்றுகளை கொடுத்தார்கள். அவைகளை நாங்கள் அங்கே நட்டுவிட்டு அந்த பள்ளிக்கூடத்திலே 10,000 மாணவர்களையும் ஊராட்சி மன்ற செயலர்களையும் தலைவர்களை வைத்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினேன். அவருடைய வாழும் காலத்தில் 2 நிகழ்ச்சிக்கு அவர் கடலூருக்கு வந்திருந்தார். ஒன்று தூய்மைக்காக, இன்னொன்று பசுமைக்காக. அது மட்டுமல்ல அன்பர்களே, உங்கள் பிள்ளைகளை நானும் ஒரு சாதாரண ஒரு ஏழை கிராமத்துக்கு பிறந்து வளர்ந்து இதே துயரத்தாவது உயர்நிலைப் பள்ளியிலே நான் இங்கே இருக்கிற நம்ம சங்கர் சார் உட்கார்ந்து இருக்கிறார். என்னோட படித்தவர், எனக்கு பிடித்த மாணவர், என்னோட படித்த மாணவர், அவர் காவல்துறை நண்பராக இருக்கிறார். இதோ நம்முடைய சந்தகம் அதை போல நிறைய நண்பர்களோடு துயரத்தாவது படித்து வருகிறார்கள். நாங்கள் வந்து சாதாரண பள்ளிக்கூடத்தில் படித்ததாம். ஆனால் குடியரசுத் தலைவர் மாளிகையிலே அப்துல் கலாம் அவர்கள் ஐயா அவர்களை அன்போடு அழைத்து பெயர் சொல்லி அழைப்பார்கள். என்னை அழைத்து அங்கே அவர் நம்முடைய ககன்தீப் சிங் பெடி அவர்களும் நானும் நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் பன்னீர்செல்வம் அவர்களும் அவருடைய அரண்மனைக்கு அழைக்கப்பட்டிருந்தோம். அவருடைய அரண்மனையில் மிகப்பெரிய விருந்து வைத்திருந்தார். அந்த மாபெரும் மாளிகையிலே அந்த அரண்மனையிலே உட்கார்ந்து அந்த விருந்து சாப்பிடுவது ஒவ்வொரு குடியரசுத் தலைவருடைய மிகப்பெரிய ஓவியங்கள் அங்கு தீட்டப்பட்டிருக்கும். அந்த மைய மண்டபத்தில் அந்த அழகிய இசையில் நாங்கள் உட்கார்ந்து அந்த விருந்து உண்ணும் போது நினைத்தேன், சாதாரண சென்ற வீட்டை ஸ்கூலில் படித்த ஒரு சாதாரண ஒரு மாணவனால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய மாளிகையை உட்கார்ந்து நாம் இந்த விருந்தை ஏற்றுக்கொள்ள முடிகிறது என்றால் அதற்கெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் காரணம். என்னவென்றால் படித்த படிப்பு, அந்த கல்வி நமக்கு மட்டும் பயன்பட வேண்டும் நினைக்கக்கூடாது. நம்முடைய இந்த பாருக்கு பயன்பட வேண்டும், ஊருக்கு பயன்பட வேண்டும், நம்ம சுற்றி இருக்கிற உற்சார உறவினர்கள் மக்கள் அனைவருக்கும் நாம் நல்லது செய்ய வேண்டும். சேவை செய்கின்ற உள்ளம் இருப்பதனால்தான் அண்ணல் காந்தி அவர்கள் இன்றைக்கு மகாத்மா காந்தியாக மாறினார்கள். தென்னாப்பிரிக்காவிலே ஒரு முறை அந்த தண்டவாளத்தில் அந்த ட்ரெயின் போய்கொண்டே இருக்கிறது. அங்கே டிக்கெட் கொடுக்கிறார்கள் வெள்ளைக்காரனுக்கெல்லாம் முதல் வகுப்பு சீட்டு. இங்கே போன இந்தியர்கள் முதல் வகுப்பு சீட்டு வாங்கினால் கூட 3வது வகுப்பில் தான் உட்கார்ந்து போக வேண்டும். அண்ணல் காந்தி அவர்கள் இருக்கிறார். அப்பொழுது அவரை தூக்கி ஒரு துணி மூட்டை போல வெளியே போடுகிறார். அப்ப அந்த ரயில்வே தண்டவாளத்தில் விழுந்து கிடக்கிறார். கீழே குப்பரை விழுந்து அவர் முன்னால் 3 முடிவுகள் இருக்கிறது. ஒன்று என்ன சொல்கிறது என்றால், நீ இந்தியாவிலிருந்து பிழைக்க வந்திருக்கிறாய், ஆகவே ஒழுங்கா நீ வாரை சுருட்டி கொண்டு உன்னுடைய வேலையை மட்டும் பார்க்க வேண்டும், வக்கீல் தேவையை மட்டும் பார்த்துவிட்டு நீங்க போக வேண்டும் என்று ஒரு முடிவு சொல்கிறது அவர் மனசாட்சி. இன்னொரு மனசாட்சி சொல்கிறது, இல்லை இல்லை இந்த நாடு இப்படித்தான் அடங்கி நடந்தால் நம்மளை விட்டு விடுவார்கள், ஆகவே நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டு அடங்கி நடங்கள் என்று அவருடைய 2வது மனசாட்சி சொல்கிறது. ஆனால் 3வது மனசாட்சி சொல்கிறது, உலக பங்கில் எங்கெங்கெல்லாம் மனித உரிமைகள் மறுக்கப்படுகிறதோ, எங்கெங்கெல்லாம் அதன் மக்கள் தலைவருக்கு ஆடுகிறதோ, அதற்கு எதிராக வாழ்வதுதான் சத்தியம். அதை இந்த நாம் சத்தியத்தை நாம் கடைபிடித்தாக வேண்டும், நம் எதிர்த்து நின்று இந்த மக்களுக்காக போராட வேண்டும், தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் விடுதலை பெற்றுத் தர வேண்டும் நினைக்கிறார். அப்படி கீழே விழுகிற போது ஒரு சாதாரண மோகன்லால் கரம்சாந்த் காந்தியாக விழுந்த அந்த மனிதர் முன்னால் 3 முடிவுகள் இருந்தது. ஒன்று உற முடிவு, அவர் பிழைக்க வந்திருக்கிறார், பிழைப்பை பார்ப்போம் என்பது. 2வது முடிவு, இந்தியாவுக்கு திரும்பி போய்விடும் என்பது. 3வது முடிவு, அங்கேயே இருந்து போராடி நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற முடிவு. அந்த நீதியை நிலைநாட்ட வேண்டும், சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற உன்னத லட்சியம் இருந்ததால்தான் சாதாரண மனிதனாக இருந்தவர் மகாத்மா காந்தியாக மாறினார். நீங்களும் அதுபோல் எத்தனை சோதனை வந்தாலும் வாழ்க்கையிலே நீங்கள் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, நீங்கள் சத்தியத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சத்திய சோதனையில் வெற்றி பெற இந்த கிராமத்தில் எழுந்து அத்தனை மக்களுக்கு வார்த்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.